அன்பார்ந்த செம்பிய நாடு சேதுபதி டிவியின் உறவுகளுக்கு, ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவரும் உங்களின் தஞ்சை துறை சசிகுமார் தேவராகிய நானும் உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது, இன்னைக்கு முக்குளத்தில் பிறந்துட்டு முக்குளத்து சமுதாயத்தையே கேவலப்படுத்துகிற இந்த பாரதி ராஜா போன்ற நபர்களை பற்றி பார்ப்போம். இந்த பாரதி ராஜா, டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் இந்த முக்குளத்து சமுதாயத்திற்கு என்ன பண்ணார், ஒவ்வொரு மனுஷனும் தான் பிறந்த சமுதாயத்திற்கும் தான் வாழ்ந்த அந்த ஊருக்கும் ஏதாவது நல்லது பண்ண நினைப்பாங்க. ஆனால் இந்த பாரதி ராஜா அவர்கள் என்ன பண்ணார் தான் சார்ந்த சமுதாயத்திற்கு அப்படின்னு நான் பார்ப்போம். அது இந்த பாரதி ராஜா அவருக்கு வந்து இந்த இசைஞான இளையராஜா எவ்வளோ பரவாயில்ல. இந்த தலித் சமுதாயத்தில் பிறந்தாலும் அவர் காலடி மண்ணை எடுத்து இந்த பாரதி ராஜா வந்து பூசிக்கணும். ஏன்னா பொற்றி பாலடி மண்ணே தேவர் காலடி மண்ணின்னு பையா தேவராஜாவுக்கு பாட்டு கொடுத்த ஒரு மகான். ஆனால் இந்த பாரதி ராஜா என்ன பண்ணார், இது வரைக்கும் அலைகள் ஓதல்னு ஒரு படம் எடுத்து கிருஷ்ணனை ஐயரையும் சேர்த்து வச்சார், 16 வயதிலே படம் எடுத்து கமலஹாசனை கோமலத்தோடு அலைய விட்டார், வேதம்புதின்னு படம் எடுத்து தேவரனை நீங்கள் வாங்கின பட்டம்னு கேட்க வச்சார், முதல் மரியாதைன்னு ஒரு படம் எடுத்து எப்படி வயசு குறைஞ்ச வப்பாட்டி வச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகானாக பாரதி ராஜன் இருந்தார். இப்போ மார்க்கெட்டை ஊற்றுக்கிச்சு அப்படின்ட்டு இந்த ரஞ்சித்து போன்ற நபர்கள் எடுக்கிற இந்த பரியேறும் பெருமாளா படத்தை வந்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்து மேடையில் பேசுகிற இந்த பாரதி ராஜாவே உனக்கு கொஞ்சம் நாள் வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு சுரணம் இருக்கா? அதாவது ஒரு முக்கள் நீ பிறந்த ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்தி கலப்பு திருமணம் அப்படின்னு பண்ணுறதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக சமுதாயத்தை கேவலப்படுத்தி எடுக்கிற படத்தை நீயே புகழ்ந்து பேசினா அப்போ உனக்கு என்ன இருக்குது? அப்போ நீ வீட்டில் புகழ்ந்து போய் வீட்டில் தூங்கும் போது கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தியா, ஒரு சின்ன பையன் தான் சார்ந்த சமுதாயத்துக்கு ஒரு படம் எடுத்து காமிக்கிறான், நாம் இத்தனை வருஷம் படம் எடுத்து ஒரு கேட்டம் முண்டம் ஆகிட்டோம், இப்போ நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ண ஏது பண்ண யோசிச்சியா? நீ யோசிக்க மாட்டேன். ஆனால் கேட்டால் தமிழ்னு கருப்பு சட்டை போட்டு ரோட்டுக்கு வந்துடுவேன் என்ன. ஆனால் இனிமேனாவது வயசாகி இனிமேனாவது கொஞ்சம் அந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். இதே ரஞ்சித்து வந்து படம் எடுக்கும்போது கேட்கல, மாமன்னர் ராஜராஜ சோழனை முக்குளத்து தலைவர்களை பேசும்போதும் ஏன்னு கேட்க மாட்டேங்கிற, ஆனால் படம் எடுத்தால் மட்டும் போற்றி புகழ்ந்து பேசுகிற. ஆனால் இனிமேனாவது கொஞ்சம் உணர்ந்து சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு இந்த PCR சட்டம் போட்டு முக்குளத்து இளைஞர்கள் மேலே பொய்ப்புகார் கொடுத்து எத்தனை இளைஞர்கள் வாழ்வாரம் பாதிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை முக்குளத்து பெண்களோட வாழ்க்கை இந்த கலப்பு திருமணத்தினால வீணாக போகுதுன்னு தெரியுமா உனக்கு? நீ பிறந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பண்ணணும்னா இந்த PCR சட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது உன்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கூட, இது போன்ற நபர்கள் சாதி ரீதியாக எடுக்கிற படத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த மேடையில் புகழ்ந்து பேசுகிற இதோட நிறுத்திக்க. இனிமேல் நீ மேடையில் புகழ்ந்து பேசினீன்னா அந்த மேடையிலே உனக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை இந்த செம்பியநாடு சேதுபதி டிவியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.